நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம் அதாவது நர்சரியில் வந்து நீங்கள் செடி வாங்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பார்த்து வாங்கணும் நான் வந்து என்ன தவறு செஞ்சேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு மூணு செடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணேன் மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரொம்ப ரேரான கலர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன் அது பார்த்தீங்க அப்படின்னா நான் செடி வச்சதுக்கப்புறம் ஒரு மாதத்துலேயே வந்து அதில் ஏழைகள் வந்து நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து செடிகள் வந்து பார்த்து வாங்குறது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த லாவெண்டர் பிங்க் ரோஸு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் அடிப்பகுதியிலெல்லாம் நமக்கு வந்து ஏழு இலைகளாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் ஏழு இலைகள் தயவு செஞ்சு இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து எல்லா சத்துக்களையும் உறிஞ்சிக்கிட்டு செடியில் மேல் பகுதியில் அதாவது அந்த ஒட்டுக்குச்சிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் விட ஆரம்பிக்காது அப்படியே வந்து நமக்கு இருக்கும் அப்படியே தளிர் விட்டாலும் வந்து பூக்கள் சைஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபஸ்ட் நீங்கள் கட் பண்ணிருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் இதுவும் நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷனே நமக்கு வந்து பக்காவாக இருந்தது பட் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்லேருந்து நமக்கு வந்து தளிர்விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் சைடில் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து செவன் லீப்ஸாக வந்தனால மேலே எந்த ஒரு பக்க கிளைகளும் வந்து நமக்கு வந்து வரல அதனால் நான் ஃபஸ்ட்டு அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கிளைகளில் என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றி செலவின் டேப் போட்டுருங்க இல்லைன்னா மஞ்சள் அந்த மாதிரி வச்சிருங்க அதாவது அந்த இடம் வந்து திரும்ப வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கிறக்காக நீங்கள் எதாவது ஒன்று பண்ணிடணும் இல்லை அப்படின்னா அந்த செடிகள் வந்து திரும்ப வந்து அந்த இலைகள் கொண்டது வந்து வர வர சுத்தமாக வந்து ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா செடிகள் வந்து தளிர் வந்து வர ஆரம்பிக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏழெழை வந்து கட் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் உரங்களை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் உரங்கள் வந்து தொடர்ச்சியாக வளர ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு உரங்களும் கொடுக்காம செடிக்கு நம்ம தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றிக்கிட்டு இருந்தீங்கனாவே போதும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இலைகள் வந்து நமக்கு காய ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த தண்டு பகுதியில் வந்து ஏழு இலைகள் வந்து அந்த தண்டு பகுதி மட்டும் நமக்கு வந்து காய ஆரம்பிச்சிடும் அதனால தண்ணி மட்டும் ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் உரங்களும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் வித் சாரி எல்லோ வித்து ஆரஞ்சு கலரில் வந்து வாங்கின ஒரு பட்டன் செட் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இலைகள் வந்து வரல ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுக்குச்சிக்கு கீழே வந்து நமக்கு சைனிங்காக இருக்கணும் அதாவது ஒரு சின்ன தளிர் கூட வராமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி பார்த்து வாங்கணும் இதுதான் வந்து மெயின் ரீசன் அதாவது இந்த ஒட்டுக்குச்சிக்கு கீழே வந்து எந்த ஒரு தளிர்களும் வராத மாதிரி நல்லா சைனிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்குங்க இதுதான் வந்து நான் நர்சரியில் வந்து தப்பாக வந்து செடிகள் வந்து வாங்கிட்டேன் கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்குங்க நன்றி